ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய முக்கியமான குறிப்பு, வீட்டில செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடிய முக்கியமான 14 ஆன்மீக குறிப்புகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த 14 குறிப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள். இந்த குறிப்புகளை நீங்க பின்பற்றினாலே வீட்டில செல்வ வளம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது என்னென்ன குறிப்புகள் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்னு ஒன்னா சொல்றேன். எங்கேயுமே இதை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக குறிப்புகள் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே சில குறிப்புகளை நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றினாலே நமக்கு செல்வ வளம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம தெரியலனா கூட யாராவது சொன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம பின்பற்றும் பொழுது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில வறுமை அப்படின்றதே இருக்காது, வீட்டுல பணப்புழக்கம் அதிகமாக வர ஆரம்பிக்கும், இதனால கடன் தொல்லையும் இருக்காது. சரி, அது என்னென்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு ஒன்னொன்னாவே சொல்றேன். நீங்க கோவில் போவீங்கல்ல, அப்போ சிவன் கோவிலையும் சரி விஷ்ணு கோவிலையும் சரி நீங்க போயிட்டு வழிபட்டு வருவீங்க. மகாவிஷ்ணு கோவில்ல தினமுமே நீங்க அதிகாலையில விஷ்ணு சகஸ்ரநாமம், அதற்கப்புறமா லக்ஷ்மி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தாலே நீங்கள் நினைப்பது நிறைவேறும். அந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. புக்கு வாங்கி வச்சுட்டு நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது தினமும் போக முடிஞ்சதுன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் நீங்க அங்க அந்த புக்கை பார்த்தே படிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவது குறிப்பாக நான் சொல்லக்கூடியது, நீங்க ஒரு நாள் முழுவதுமே விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல்லாம் சாத்தியிருப்பாங்க. இப்ப நேத்து அருகம்புல் விநாயகருக்கு போட்டிருந்தாங்கன்னா மாலையாக போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அருகம்புல் மாலைய நீங்க கோவிலுக்கு போயிட்டு அதை நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு காணிக்கையா கொடுத்து நீங்க கோவில்ல இருந்து அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா நீங்க காய வச்சிருங்க. இந்த மாதிரி காய வச்ச அருகம்புல்ல நல்லா நீங்க என்ன பண்ணணும்னா பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. வியாழக்கிழமை, அதற்கப்புறமா பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது இதனுடன் சேர்த்து இந்த அருகம்புல் தூளையும் சேர்த்து தூபம் வீட்டுல போடும் பொழுது தீய சக்திகள் இருந்தாலுமே அதுவுமே ஓடி போயிடும். அதே மாதிரி உங்களுடைய வியாபார இடத்துலயும் ஏதாவது கண் திருஷ்டிகள் இருந்தா அதுவுமே அகலும்னு சொல்லலாம். இதை நீங்க முயற்சி செய்து பாருங்க. மூன்றாவதாக நான் சொல்லக்கூடியது, நீங்க வீட்டுல செடி வளர்க்கும் போது முக்கியமாக தொட்டாசினிங்கி, முடக்கத்தான், துளசி, வில்வம், கற்றாழை இந்த மாதிரி செடிகளை வீட்டுல வளர்த்தீங்கன்னா கண் படுறது, ஏவல், சூன்யம் இந்த மாதிரி ஏதாவது செய்வினை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி தீய சக்திகள் எது இருந்தாலுமே வீட்டிற்குள்ள வராது. முக்கியமாக இந்த மரங்களை நீங்க வீட்டிற்குள்ள வரும்பொழுது வைக்கும் பொழுது தீய சக்திகள் எதுவுமே வீட்டிற்குள்ள வராது. நாலாவதாக குறிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல பூஜை அறையில சுவாமி விக்கிரகங்கள் வைத்து நீங்க வழிபடுவீங்க. அந்த மாதிரி நீங்க விக்கிரகங்கள் வைத்து வழிபடும் பொழுது இந்த கறவை மாட்டோட பசும்பால் இருக்குல்ல, அது தேங்காய் அப்படி இல்லைன்னா நீர், அரைத்த சந்தனம் இதை கொண்டு நீங்க அபிஷேகம் செய்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா அபிஷேகம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் வாங்கிட்டு வந்து நீங்க செய்தீங்கன்னா அது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவதாக நான் சொல்லக்கூடியது, வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு சக்தி ஊட்டணும்னா நாட்டு மருந்து கடைகளில் தேன் மெழுகு அப்படின்னு விற்கும், கடைகளில் விற்கும், அதை வாங்கிட்டு வாங்க. தேன் மெழுகு அதை கேட்டு வாங்கிட்டு வந்து விக்கிரகங்களுக்கு அடியில் அதை நீங்கள் வைத்து ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு சக்தி வந்துவிடும். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஆறாவது குறிப்பு, வீட்டில் நீங்கள் மயில் தோகை வைத்து வழிபாடு செய்யலாம். சில எண்ணிக்கை மட்டுமே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா முருகனுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். பண தட்டுப்பாடு உங்களுக்கு வராது. இதன் மூலமாக செல்வ
செழிப்பு அதிகமாக ஏற்படும். குறிப்பா அந்த மயில் தோகையில இரண்டு கண் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மயில் தோகையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். அடுத்ததாக ஏழாவது குறிப்பு, கோவில்ல நீங்க அபிஷேகத்திற்கு கொடுக்கும் பொழுது கறவை பசும்பால் வந்து வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம், பசும்பாலை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. பதப்படுத்தப்பட்ட இந்த பேக்கெட் பாலை வந்து வாங்கி கொடுக்காதீங்க. அப்படியே பேக்கெட்ல பசும்பாலும் விற்கும், அதை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ண இந்த பேக்கெட் பாலெல்லாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்காம தவிர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இளநீர் வாங்கி கொடுங்க, அது ரொம்பவே விசேஷமா இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பசங்க, அவங்களுக்கு உண்டான ஏதாவது சாபம் பாவம் இது எல்லாமே போக்கும் வல்லமை கொண்டது இந்த அபிஷேக பொருட்கள். எட்டாவதாக நான் சொல்லக்கூடியது, வீட்டில் தீராத கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா இதை நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட அருளை இது பெற்றுத்தரும்னே சொல்லலாம். வெள்ளை மிளகு, கடுகு, அப்புறமா காய்ந்த வில்வ இலை, நாய்க்கடுகு அப்படின்னு கடைகளில் விற்கும், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், வெள்ளை மிளகு, கடுகு, காய்ந்த வில்வ இலைகள், நாய்க்கடுகு, பால் சாம்பிராணி, கடுக்காய், காய்ந்த வேப்பிலை, ஓமம், அதற்கப்புறமா தாண்டிக்காய், காய்ந்த மருதாணி விதைகள், இலைகள், மஞ்சள், இது எல்லாமே நல்லா கலந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒன்றா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் இதை கலந்து நீங்கள் தூபம் போடும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற செய்யும் இந்த தூபம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. ஒரு பேப்பரில் நான் சொன்னதை திரும்பவும் நீங்கள் கேட்டுக்கோங்க, கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதற்கு ரொம்ப பணம் அதிகமாக ஆகாது. எல்லாமே நீங்க ஒரு சிறிதளவு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. தூபம் போடும்போது போட்டீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஒன்பதாவது குறிப்பு, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நீங்க துவங்க போறீங்க, வீட்டில இருந்து அதற்காக நீங்க வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா இதை நீங்க முக்கியமா செய்யுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போங்க. இதற்கப்புறமா பசு மாட்டிற்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய நீங்க எதற்காக வெளியே போறீங்களோ அதற்குண்டான அந்த சுப செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கும், எல்லாத்திலுமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்னே சொல்லலாம். பத்தாவது குறிப்பாக கொப்பரைய தேங்காயை, கொப்பரை தேங்காயின்னு கடைகளில் விற்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம லக்ஷ்மி பூஜை செய்யும் போதெல்லாம் இந்த கொப்பரை தேங்காயை அப்படியே எரிய விடுவாங்க. கோவில்லையும் யாகத்துலலாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. கணபதி ஹோமம், என்னுடைய ஏற்கனவே கணபதி ஹோமம் வீடியோ இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி கொப்பரை தேங்காயெல்லாம் போட்டு தான் ஹோமம் வளர்த்துருப்போம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். இப்ப ஏன் நான் அதை சொல்றேன்னா, கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சு துண்டு துண்டா அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. காய வச்சு அதை துண்டு துண்டா கட் பண்ணி வச்சு மிக்சியில போட்டு வச்சிருந்தாலும் சரி, இதை நீங்க தூபமா போடும் பொழுது பெருமாளையும் மகாலட்சுமியும் வசியம் செய்யக்கூடும் இந்த ஒரு தீபம். கருப்பசாமிக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்க குலதெய்வம் கருப்பசாமி, பெருமாள், மகாலட்சுமி இருந்தா இந்த மாதிரி நீங்க தூபம் போடுங்க, அவங்க நம்ம குலத்தை காப்பார்கள். இப்படி நீங்க தூபம் போட்டீங்கன்னா. பதினோராவது குறிப்பு, சனிக்கிழமை நாளில் நீங்க இந்த நவகிரகம் தனியா இருக்குல்ல, அந்த மாதிரி கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த ஒன்பது லிங்க மூர்த்திகள் வந்து இருப்பாங்க சனிக்கிழமைகளில், இவங்களுடைய தரிசனத்தை நீங்க செய்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆயுள் தோஷம் ஏதாவது இருந்தா அதுவும் நீங்கும், நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும். பனிரெண்டாவது குறிப்பு, பசு நெய் இருக்குல்ல, அதை வந்து நீங்க செப்பு பாத்திரத்துல, தாமிர பாத்திரம் சொல்லுவோம், செப்பு பாத்திரத்துல நிறைச்சி கோவிலுக்கு தர்மம் நீங்க செய்யுங்க. உங்களுடைய ஏதாவது வம்சத்துல சாபம் இருந்தா அது எல்லாமே விலகிடும், உங்களுக்கு குடும்பத்திற்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பதிமூன்றாவது குறிப்பு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாவிஷ்ணு கோவில்ல இருக்கிற தாயாருக்கு நீங்க குங்கும அர்ச்சனை செய்து கொண்டே வாங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை, உங்க வீட்டுல செல்வ வளத்தை அதிகமாக பெருக செய்யும்னே சொல்லலாம். இந்த மாதிரி குங்கும அர்ச்சனை நீங்க செய்யும் பொழுது முக்கியமா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஒரு வெத்தலையில ஏத்தனாலும் சரி, ஆறு வெத்தலையை வைத்து மேல ஒரு அகல் தீபம் வைத்தாலும் சரி, நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு செய்முறையா காமிச்சிருப்பேன், அதை பார்க்கலன்னா பாருங்க.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க. வாரம் ஒரு வாரம் விட்டுடுச்சுன்னா கவலை இல்லை, அது மறு வாரம் கண்டினியூ பண்ணுங்க, எந்த தப்புமே கிடையாது. ஏற்றி கொண்டு வரும்பொழுது குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையும் யோகம், நிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இது எல்லாமே தீரும். கண்டிப்பாக இது ஒரு நல்லது நடக்கும்னே சொல்லலாம். முருகனுக்கு வெற்றிலை வழிபாட்டை தீபம் ஏற்றி வழிபடுங்க, இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த 14 குறிப்புகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களே சொல்லலாம். ஏன்னா இது எல்லா குறிப்புமே நீங்கள் பின்பற்ற முடியலனா கூட இதில் நான் சொன்னதை சிலதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, பெல் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. என்னால் முடிந்த வரைக்கும் தினமும் நான் உங்களுக்கு நிறைய ஆன்மீக குறிப்புகள் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் அதிகமாக பாருங்கள், நிறைய இருக்குது ஆன்மீக குறிப்புகள் எல்லாமே சேனலில் இருக்குது. ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, எனக்கு கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் மெயிலும் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கால்லையும் என்னுடைய வந்து இதை நான் டவுட்ஸை உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இந்த பரிகாரத்தப்போ நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சிட்டேன், 10 நாள்லேயே வந்து எனக்கு பலன் வேணும், எனக்கு 5 நாள்லேயே வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே பொறுமையாக பரிகாரத்தை பண்ணுங்கள். நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு பரிகாரமுமே உடனடியாக பலன் கொடுக்கும். சிலது காலதாமதமாகும். அதனால் அந்த பரிகாரம் பலிக்காமலாம் போகாது. நம்பிக்கையோடு விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. கூடவும் சேர்ந்து உங்களுடைய முயற்சியும் செய்வீங்க. வீட்டில் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி யோசித்தா நமக்கு மன வருத்தம் தான் ஆகும். நம்மளுடைய எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றல்களை நோக்கி போய்கொண்டே இருக்கும். நேர்மறை ஆற்றல்களை வரவீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைங்க. எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலுமே நம்ம அடைச்சிருவோம், எப்படியாவது அடைச்சிருவோம் அப்படின்னு மட்டும் நினைங்க. அதற்குண்டான கதவு திறக்கப்படும் கண்டிப்பாக. இந்த ஒரு தகவலோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு மீண்டும் ஒரு தகவலோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.